உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்பவும் தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. இவ்ளோ அசிங்கமாவா கேள்வி கேட்பாங்க, என் தலைமுடியை கூட தொட முடியாது. ஆவேசமான மகுவா மொய்த்ரா நிலைக்குழு பகிரங்கப்படுத்திய உண்மை, புது கேஸில் சிக்கிய பாஜக புள்ளிகள், மகுவா மொய்த்ராவின் அந்தரங்க வாழ்க்கை பற்றி அருவறுப்பான கேள்விகள் கேட்ட மக்களவை நெறிமுறை குழு, கோபம் கொப்பளிக்க மக்களவை நெறிமுறை குழுவின் விசாரணையிலிருந்து பாதியில் வெளியேறிய மகுவா மொய்த்ரா, மகுவா மொய்த்ராவிற்கு ஆதரவாக விசாரணையில் இருந்து வெளியேறிய மக்களவை நெறிமுறை குழு உறுப்பினர்கள், மகுவா மொய்த்ரா மீதான மக்களவை நெறிமுறை குழுவின் விசாரணையில் நடந்தது என்ன? மேற்கு வங்க மாநிலம் கிருஷ்ணா நகர் மக்களவை தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மகுவா மொய்த்ரா. சமீபத்தில் இவர் மக்களவையில் எழுப்பியிருந்த கேள்விகள் பெரிய அளவில் விவாதமானது. அதாவது, இவர் மொத்தம் 61 கேள்விகளை அவையில் எழுப்பியிருக்கிறார். அதில் 50 கேள்விகள் அதானி குழுமம் தொடர்பானவையாக இருந்தன. எனவே அது பாஜக தரப்புக்கு கடும் சந்தேகத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து பாஜக எம்பியான நிஷிகாந்த் தூபே மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவிடம் புகார் ஒன்றை கொடுத்தார். அந்த புகாரில் அதானி குழுமம் தொடர்பாக கேள்விகளை எழுப்ப ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் ஹிரான் அந்தானியிடமிருந்து மொய்த்ரா பெரும் தொகையை லஞ்சமாக பெற்றிருக்கிறார் என்றும், இது குறித்து மக்களவை நெறிமுறைகள் குழு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருந்தார். அதனைத் தொடர்ந்து பாஜக எம்பி வினோத் சோன்கர் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டானிஷ் அலி, சுனிதா துக்கல், அப்ராஜித சாரங்கி, பிரணீத் கவுர், சுவாமி சுமிதானந்த் ராஜ்தீப் ராய் ஆகியோர் அடங்கிய மக்களவை நெறிமுறை குழு இந்த வழக்கை விசாரிக்க அமைக்கப்பட்டது. அந்த குழுவானது புகார் அளித்த பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே மற்றும் இந்த லஞ்ச விவகாரத்தை வெளியில் கொண்டு வந்த ஜெய் ஆனந்த் தேகத் ராய் ஆகியோரிடம் கடந்த மாதம் 26 விசாரணை நடத்தி வாக்குமூலத்தை பதிவு செய்தது. இதன் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டப்பட்ட மகுவா மொய்த்ரா விசாரணை குழு முன்பாக 31 ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பியிருந்தது. ஆனால் துர்கா பூஜை விழா உள்ளிட்ட காரணங்களால் நவம்பர் மாதம் 5 மேல்தான் என்னால் ஆஜராக முடியும் என்று மகுவா மொய்த்ரா கூறியிருந்தார். அவரது கோரிக்கையை ஏற்ற விசாரணை குழு நவம்பர் 2 அன்று ஆஜராக வேண்டும் என்று மாற்றியமைத்தது. இதனை அடுத்து மகுவா மொய்த்ரா நவம்பர் 2 அன்று விசாரணை குழு முன்பாக ஆஜரானார். ஆனால் ஆஜரான கொஞ்ச நேரத்திலேயே விசாரணையிலிருந்து மிக கோபமாக வெளியேறிய மகுவா மொய்த்ரா விசாரணை குழுவின் தலைவர் நெறிமுறையற்ற முறையில் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிய கேள்விகளை எழுப்பியதாக பத்திரிகையாளர்கள் முன்பு குற்றம் சாட்டினார். அங்கே நடந்த சம்பவம் பற்றி பத்திரிகையாளர்களிடம் பேசிய மகுவா மொய்த்ரா, என்ன மாதிரியான கூட்டம் இது? அவர்கள் எல்லா வகையான அசிங்கமான கேள்விகளையும் கேட்கின்றனர். அவர்கள் எதையெல்லாமோ எடுத்து வைத்து எதையெல்லாமோ பேசுகிறார்கள். உங்கள் கண்களில் கண்ணீர் கோர்த்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். என் கண்களில் கண்ணீர் இருக்கிறதா என்று இரு கண்களையும் பத்திரிகையாளர்கள் முன்பு காட்டி கேள்வி எழுப்பினார். அதே போல மக்களவை நெறிமுறை குழுவில் இடம்பெற்றிருந்த சில உறுப்பினர்களும் மகுவா மொய்த்ராவிற்கு ஆதரவாக குரல் எழுப்பியதுடன் விசாரணை குழுவிலிருந்தும் வெளியேறி இருக்கின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சி எம்பி டானிஷ் அலி கூறுகையில், மகுவாவிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தும் திரௌபதி துகிலுரிதல் படலம் போல இருந்தது. மக்களவை நெறிமுறை குழு விசாரணை நடத்தப்பட்ட விதம் கண்டனத்திற்குரியது. நெறிமுறை குழுவின் தலைவர் மகுவாவிடம் அவரது தனிப்பட்ட அந்தரங்க விஷயங்களை தொடர்பான கேள்விகளை மீண்டும் மீண்டும் கேட்டார். அவை சகிக்க முடியாதவையாக இருந்தன என்று கூறியிருக்கிறார். ஐக்கிய ஜனதா தளம் எம்பி கிர்தாரி யாதவ் அவர்கள் ஒரு பெண்ணிடம் அவரின் தனிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கேள்விகளாக கேட்டனர். தனிப்பட்ட விஷயங்களை கேட்க அவர்களுக்கு உரிமை இல்லை, அதனால் நாங்கள் வெளிநடப்பு செய்தோம் என்று கூறியிருக்கிறார். காங்கிரஸ் எம்பி உத்தம்குமார் ரெட்டி கூறுகையில், நெறிமுறை குழு தலைவர் கேட்ட அனைத்து கேள்விகளும் அவர் யாரோ ஒருவரின் நலன் கருதி செயல்படுகிறார் என்பதாகவே உணர்த்தியது. இது மிகவும் மோசமான விஷயம்.
நாங்கள் 2 நாட்களாக குழு தலைவரிடம் சில விஷயங்களை கேட்கிறோம். அவர்களோ மகுவாவிடம், நீங்கள் எங்கெல்லாம் சென்றீர்கள், எங்கே சந்தித்துக் கொண்டீர்கள், உங்களின் தொலைபேசி உரையாடல் பதிவுகளை தர முடியுமா என்றெல்லாம் கேட்டனர். பணப்பரிமாற்றம் நடந்ததற்கான எந்த ஓர் ஆதாரமும் அவர்களிடம் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதற்கெல்லாம் மறுப்பு தெரிவித்திருக்க மக்களவை நெறிமுறை குழு தலைவர் வினோத் சோன்கர் பதில் சொல்வதற்கு பதிலாக மகுவா மொய்த்ரா கோபமடைந்து குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பார்த்து பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை பயன்படுத்தினார். டானிஷ் அலி, கிர்தாரி யாதவ் மற்றும் பிற எதிர்கட்சி உறுப்பினர்களும் நெறிமுறை குழு மீது குற்றம் சாட்டி வெளிநடப்பு செய்தனர். எனவே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை விரைவில் குழு அமர்ந்து பேசி முடிவு செய்யும் என்று தெரிவித்திருக்கிறார். மக்களவை நெறிமுறை குழுவில் இடம்பெற்ற உறுப்பினர்களே மகுவா மொய்த்ராவிற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து இருப்பதன் மூலம் பாஜக மகுவா மொய்த்ரா தொடர்பான பிரச்சனையில் ஓர் உள்நோக்கத்துடன் நடந்து கொண்டிருப்பது வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு பாஜக என்னை நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான வேலையை தொடங்கியிருக்கிறது. ஆனால் அவர்களால் என் தலையில் இருக்கும் முடியை கூட தொட முடியாது என்று ஆவேசமாக பேசியிருந்தார். இந்த நிலையில் மேலும் மேலும் சூடுபிடிக்கும் மகுவா மொய்த்ரா விவகாரம் இன்னும் என்னென்ன திருப்பங்களை ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.